இன்றைய தலைப்பு சுபாஷ் போஸ் ஓர் இந்திய அடையாளம். இந்திய தலைவர்களில் எல்லோருக்கும் பிடித்தவர் அநேகமாக சுபாஷ் போஸாகத்தான் இருப்பார். நான் சிறுவனாக இருக்கும்போது காந்தி நேரு போன்றவர்களின் படங்களை விட சுபாஷ் போஸ் இராணுவ உடுப்பில் இருக்கும் படம்தான் பல கடைகளில் தொங்கிக் கொண்டிருந்தது. அப்பழுக்கற்ற சொக்க தங்கமாகத்தான் அவர் இந்தியா முழுவதும் அறியப்பட்டார். இந்தியாவிற்காக இந்தியாவிற்கு வெளியே இராணுவம் ஒன்றை கட்டமைத்து வெள்ளையரை நேருக்கு நேர் இந்திய மண்ணில் சந்தித்து போரிட்டவர் என்ற அடையாளம், அந்த அடையாளம் ஒன்றே அவருக்கு போதுமானதாக இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் தமிழ்தாயின் புதல்வராகத்தான் அறியப்பட்டார். அவருடைய அழைப்பை ஏற்று அன்றைய மலேயா, சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம், பர்மா போன்ற நாடுகளில் இருந்த பல தமிழர்கள், குறிப்பாக உழைக்கும் தமிழர்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் சேர்ந்தார்கள். காந்தியைப் போலவே தமிழர்களின் பேருதவியை பெற்றவர் அவர். காந்தியைப் போலவே தமிழர்களை மிகவும் நேசித்தவர் அவர். வங்காளிகளை விட அவருடைய இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்கள்தான் நிறைய இருந்தார்கள். அவர் ஆகஸ்ட் 1945 ஆண்டில் விமான விபத்தில் துர்மரணம் அடைந்தது அவருடைய பேருக்கு இன்னும் மெருகை ஏற்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்திய வரலாற்றில் அத்தகைய மரணங்கள் மூன்று நிகழ்ந்திருக்கின்றன. ஒன்று பகத்சிங் தூக்கிலிடப்பட்டது, இரண்டாவது சுபாஷ் போஸ் விபத்தில் மறைந்தது, மூன்றாவது காந்தி சுதந்திரமடைந்த சில மாதங்களில் கொல்லப்பட்டது. இவர்கள் மூன்று பேரும் உயிரோடு இருந்தால் இந்திய வரலாற்றின் தன்மையே மாறியிருக்கும் என்று பலர் கருதுகிறார்கள். காந்தி தனது 79வது வயதில் இறந்தார். எனவே காந்தி அதிக காலம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் சுபாஷ் போஸும் பகத்சிங்கும் இளைய வயதிலேயே இறந்து விட்டார்கள். அவர்கள் இருந்திருந்தால் இந்திய வரலாறு நிச்சயம் ஒரு மாற்றத்தை அடைந்திருக்கும். நேருவுக்கு அவர்கள் ஒரு ஈடாக அமைந்திருப்பார்கள் என்ற கூற்று உண்மையாகத்தான் எனக்கும் தோன்றுகிறது. இன்று கூட அவருடைய பெயரை சொல்லும்போது என் கண்களில் நீர் நிறைவதை தடுக்க நான் பெரிதும் முயற்சி செய்கிறேன். அவரை குறித்து கடினமான விமர்சனங்கள் இருந்தால் கடினமான விமர்சனங்கள் இருந்தால் கூட என்னால் அதை தடுக்க முடிவதில்லை. மொய்ராங் என்று மணிப்பூரில் ஒரு சிறிய நகரம் இருக்கிறது. 14 ஏப்ரல் 1944 ஆண்டு இந்திய மண்ணில் இந்திய தேசிய இராணுவ வீரர்களால் மூவண்ணக் கொடி முதன் முதலாக ஏற்றப்பட்டது அன்றுதான். ஏற்றியவர் கர்னல் ஷவுகத் மாலிக். இந்நகரத்தில் ஒரு சிறிய INA அருங்காட்சியகம் இருக்கிறது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் நான் அங்கு சென்றிருந்தேன். அருங்காட்சியகத்தில் போஸ் இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்கு எழுதிய கடிதம் ஒன்றின் பிரதி இருக்கிறது. கடிதத்தை படித்தபோது மனதில் பொங்கி விழுந்த சோகத்தை அடக்க முடியவில்லை. அக்கடிதத்தில் அவர், நாம் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறோம், ஆனாலும் மன தளர்ச்சி அடையாதீர்கள், இறுதி வெற்றி நமதே என்று சொல்லியிருந்தார். கடிதம் எழுதப்பட்ட நாள் 6 ஆகஸ்ட்
1945 நினைவு சரியாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்றைய தினம்தான் ஹிரோஷிமாவில் அணுகுண்டு வீசப்பட்டது. இந்திய தேசிய இராணுவத்தால் ஏன் ஆங்கிலேயரை வெல்ல முடியவில்லை? ஏன் போஸ் அவர்களின் மாபெரும் முயற்சிகள் பெரும் தோல்வியில் முடிந்தன? இவற்றிற்கெல்லாம் விடைகள் போஸ் வாழ்க்கை வரலாற்றில் இருக்கின்றன. அதை நான் மிக எளிமையாக நண்பர்களுக்கு விளக்க முயல்கிறேன். போஸின் தந்தை ஜானகிநாத் போஸ் எளிய குடும்பத்தில் கல்கத்தாவில் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் பிறந்தவர். விடாமுயற்சியால் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டக் நகரில் ராவன்ஷா கல்லூரியில் படித்து நகரத்தின் மிகப்பெரிய வழக்கறிஞர்களில் ஒருவராக உருவெடுத்தார். அவருக்கும் பிரபாவதிக்கும் பிறந்த குழந்தைகள் 14. அதில் 13 பேர்கள் நிறை வயது அடைந்தனர். அந்த காலத்து நிறை வயது சொல்ல வச்சுக்கல. சுபாஷ் 8வது குழந்தை. அவருக்கு 4 சகோதரிகள், 8 சகோதரர்கள். சுபாஷ் அந்த காலத்தில் நெருக்கமாக இருந்தது அவருடைய மூத்த சகோதரரான சரத் போஸுடன். சரத் போஸும் மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அவர் 1889 ஆண்டு பிறந்தவர். போஸ் வந்து 1897 பிறந்தவர். அவரை விட 8 வயது சின்னவர், அண்ணா விட 8 வயசு சின்னவர். சரத் போஸும் ஜவஹர்லால் நேரு ஒரே வருடம், ஒரே வருடத்தில் பிறந்தவர்கள். நேருவின் நெருங்கிய நண்பர் சரத் போஸ். நேருனுடைய 1946 மினிஸ்ட்ரியில் அவர் அமைச்சகத்தில் அவர் அமைச்சராக பணியாற்றியவர். அவரை பற்றி அப்புறம் பேசலாம். வந்து போஸ் வந்து நடுவில் இருந்ததுனால அவர் தனக்கு அதிகம் முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்று கருதின எல்லா குழந்தைகளும் போல அவரும் கருதினார். அவருடைய 15 பருவத்தில் அவருக்கு நண்பராக இருந்தவர் ஹேமந்த் குமார் சர்க்கார் என்ற ஒருவர். 7 வருடங்கள் அந்த நட்பு நீடித்தன. நீ கிருஷ்ணன், நான் ராதை என்று போஸ் சொன்ன நட்பு. ஆனால் இதில் பாலியல் உறவு ஏதும் இருந்ததாக தெரியவில்லை. எனவே அவர் அந்த காலகட்டத்தில் அவருடைய கடிதம் முழுவதும் பாலியல் உணர்வை எவ்வாறு அடக்குவது என்பதை பற்றித்தான் இருந்தன. 15 பருவத்தினுடைய எல்லா எதிர்ப்புகளும் அவர் செய்தார். குருவை தேடி அலைந்தார். வீட்டை விட்டு வெளியே சென்று பல இடங்களில் அலைந்தார். ஆனால் படிப்பில் சூரப்புலி. மெட்ரிகுலேஷன் தேர்வில் 2வதாக தேறினார். பிரசிடென்சி காலேஜில், கல்கத்தா பிரசிடென்சி காலேஜில் போய் சேர்ந்தார். அந்த காலத்திய எல்லா வங்காள இளைஞர்களையும் போல அவரும் ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர், அரவிந்த கோஷ் போன்றவர்களை ஆதர்சமாக கருதினார். அரவிந்தரை பற்றி அவர் மிக மிக உயர்வான கருத்துக்களை கொண்டிருந்தார். அவரை பற்றி பின்னால் எழுதும்போது அவர் சொல்கிறார், I was impressed by his deeper philosophy. He worked out a reconciliation between spirit and matter, between God and creation on the metaphysical side, and supplemented it with a synthesis of the methods attaining truth, a synthesis of yoga as he called it. பெரும் குழப்பமாக இருக்கிறது அல்லவா? இந்த குழப்பம்தான் அவரை வாழ்நாள் முழுவதும் விரட்டி கொண்டிருந்தது. பிரசிடென்சி கல்லூரியில் சிறந்த மாணவனாக இருந்தாலும் ஓடன் என்ற பேராசிரியர் ஆங்கிலேயர்கள் இந்தியர்களுக்கு கலாச்சாரம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுக்க வந்திருக்கிறார்கள் என்று சொன்னதும் மற்றைய மாணவர்களுடன் போஸும் கொதித்து எழுந்தார். பின்னால் மற்றொரு சம்பவத்தில் பேராசிரியருக்கும் மாணவர்களுக்கும் இடையே நடந்த வாக்குவாதத்தின் விளைவாக பேராசிரியரே மாணவர்கள் புரட்டி எடுத்து விட்டனர். மாணவர் குழுவிற்கு தலைமை தாங்கினார் என்ற குற்றச்சாட்டில்
அவர் கல்லூரியை விட்டு நீக்கப்பட்டார். எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறும் அபாயம் இருந்தது. ஆனால் போஸின் தந்தை மிக செல்வாக்கு மிக்கவர். பல பெரிய மனிதர்களை அணுகி அசுடோஷ் கோஷ் போன்ற அந்த காலத்தில் அவர் வந்து வைஸ் சான்சலராக இருந்தார் கல்கத்தா யூனிவர்சிட்டியில், மிகப்பெரிய அறிவாளி எஜுகேஷனலிஸ்ட் வந்து அசுடோஷ் முகர்ஜி போன்றவர்களை அணுகி போஸை அவர் திரும்ப ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்த்து விட்டார். இந்த காலகட்டத்தில் அந்த கல்லூரிக்கு சேர்றதுக்கும் அவர் காலேஜிலேருந்து வெளியேற்றப்பட்டதுக்கும் அந்த இடைக்காலத்தில் திரும்ப அவர் கட்டக்கில் இருந்தார். கட்டக்கில் இருக்கும்போது அப்போது அங்கே பிளேக் வந்தது. அப்போது நிறைய ஏழைகளுக்கு, மக்களுக்கு, மாணவர்களுக்கு நிறைய உதவி செய்தார். இங்கே நம்ம முக்கியமாக ஒன்று சொல்லணும், அது போஸ் குடும்பத்துக்கு ஜாதி வித்தியாசம் வந்து அறவே கிடையாது. அர்ஜுன் மாஜின்னு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருவருக்கு ராமன்ஷா கல்லூரியில் அனுமதி மறுக்கப்பட்ட போது, காலேஜ் விடுதியில் அனுமதி மறுக்கப்பட்ட போது போஸ் மற்றைய மாணவர்களுடன் பேசி அவருக்கு அனுமதி பெற வைத்தார். ஆனால் சில ஒரு மாதத்துலேயோ ரெண்டு மாதத்துலேயோ அர்ஜுனுக்கு டைஃபாய்டு வந்துடுது. டைஃபாய்டு வந்த உடனே அவரை தன் வீட்டில் வைத்து கொண்டு அவருடைய தாயை அவருக்கு பணிவிடை செய்ய வைத்தார். மனிதாபிமானம் என்றால் என்ன என்பதை இளவயதிலேயே அறிந்தவர் சுபாஷ் போஸ். கல்லூரி படிப்பு முடிந்ததும் ஐசிஎஸ் படிக்கலாம் என்று இங்கிலாந்துக்கு பயணம் செய்தார். கூடவே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பும் படித்தார். இவர் பரீட்சை எழுதி தேர்வு அடைவதில் மிக மிக வல்லவர். 1921 பரீட்சை எழுதி தேர்ச்சி பெற்றவர்களின் பட்டியலில் 4வதாக வந்தார். ஐசிஎஸ்ல அவர் 4வது ரேங்க். உடனடியாக பெரிய அதிகாரியாக ஆகும் வாய்ப்பு கிடைத்தது. சேரவா வேண்டாமா, சேரவா வேண்டாமா என்று யோசித்து கொண்டு அவர் தந்தை நிச்சயமாக அவரை ஐசிஎஸ் சேர வேண்டும் என்று தான் சொன்னார். ஆனால் கடைசியாக போஸ் ஐசிஎஸ்ஸில் சேர மறுத்துவிட்டார். காரணம் என்ன என்பதை அவரே சொல்கிறார். மை கிரேட்டஸ்ட் அப்ஜெக்ஷன் டு ஜாயினிங் த சர்வீஸ் வாஸ் பேஸ்ட் ஆன் த ஃபேக்ட் that I would have to sign the covenant and thereby owe allegiance to a foreign bureaucracy which I feel rightly or wrongly has no moral right to be here. I have come to believe that compromise is a bad thing. It degrades the man and injures the cause. We have got to make a nation, and a nation can be made only by the uncompromising idealism of Hampden and Cromwell. Hampden, Cromwell, இரண்டு பேரும் இங்கிலாந்தில் நடந்த உள்நாட்டு யுத்தத்தில் பங்கு பெற்றவர்கள். சார்ல்ஸ் ஒன்றுகாரிலே அவருடைய தலையை துண்டிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர்கள். மக்களாட்சி வரலாற்றில் அவருடைய அழியாத இடம் இன்றும் இருக்கிறது. இதில் ஒரு உத்தேசம் என்ன பார்க்கணும்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் 1921 காந்தி யுகத்தின் துவக்கம். காந்தி தனிப்பட்ட விஷயங்களில் எந்த சமரசமும் செய்து கொள்ளாதவர். ஆனால் ஆங்கிலேயரை விரட்ட வேண்டுமென்றால் போராட்டத்தை அங்குலம் அங்குலமாக முன்னுக்கு நகர்த்த வேண்டும். அதற்கு ஆங்கிலேயரோடு தற்காலிக சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்பது அவசியம் என்பதை உணர்ந்தவர். அவருக்கும் போஸுக்கும் பின்னால் ஒத்துப்போகாததில் அதிக வியப்பில்லை. ஆனால் 1921 காந்தி மிகப்பெரிய ஆளுமையாகத்தான் போஸுக்கு தெரிந்தார். அவர் வழிதான் சிறந்த வழி என்று ஏற்றுக்கொண்டார். அவர் சரத் போஸுக்கு எழுதிய கடிதங்கள் ஒன்று சொல்கிறார். ஐ ரிசீவ்ட் எ லெட்டர் ஃப்ரம் மதர் saying that in spite of what father and others think, she prefers the idea for which Mahatma Gandhi stands. I cannot tell you how happy I have been to receive such a letter. It will be worth the treasure to me
as it has removed something of a burden from my head. காந்தி வழியில் தான் செல்ல வேண்டும் என்ற முடிவோடுதான் அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். பாம்பேயில் கப்பலிலிருந்து இறங்கியதும் அவர் முதலில் சந்தித்தது காந்தியை. காந்தி அப்போது பாம்பேயில் மணிபவனில் தங்கியிருந்தார் என்று நினைக்கிறேன். இவர் காந்திப்பை பார்த்து மூன்று கேள்விகளை காந்தியிடம் கேட்டார். எப்படி காந்தி போராட்டத்தை வலுவடைய செய்யப் போகிறார், அது எப்படி வெள்ளையனை வெளியேற்றும், ஒரு வருடத்தில் சுயராஜ்யத்தை எப்படி அடைய முடியும், இதற்கு காந்தி என்ன பதில் சொன்னார் என்பதை போஸ் சொல்லவில்லை. ஆனால் அவர் என்ன எழுதுகிறார் என்றால், எனக்கு முதல் கேள்விக்கு காந்தி கொடுத்த பதில் தான் நிறைவை தந்தது, மற்றவற்றிற்கு அவருடைய பதில்கள் நிறைவை தரவில்லை என்று எழுதியிருக்கிறார். காந்தியால் முழுவதும் கோரப்படாத மிக சில தலைவர்களில் போஸ் ஒருவர். ஆனால் அவர் காந்தியை என்றும் மதிக்க தவறவில்லை. இந்திய சுதந்திரம் அவர் தலைமையில்தான் கிடைக்கும் என்பதிலும் அவருக்கு கடைசி வரை தெளிவு இருந்தது. மும்பையில் காந்தி சொன்ன ஒரு அறிவுரை அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது. கல்கத்தாவுக்கு போ, அங்கு சிஆர் தாஸ் இருக்கிறார், அவரிடம் நீ கற்க வேண்டியவை பல இருக்கின்றன என்று காந்தி சொன்னார். உடனே இவர் போய் சிஆர் தாஸை சந்தித்தார். போஸ் சிஆர் தாஸ் உறவும், போஸ் சிஆர் தாஸின் மனைவி வசந்தி தேவி உறவும் காந்தி நேரு உறவு போன்றவை. அவர்களை தன்னுடைய தந்தை தாயாகவே போஸ் ஏற்றுக்கொண்டார். சிஆர் தாஸ் இளவயதில் மறைந்தது போஸின் ஆளுமை முதிர்ச்சி அடையாததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் வசந்தி தேவியுடன் அவர் கடைசி வரை தொடர்பில் இருந்தார். போஸ் வாழ்க்கையில் நான்கு பெண்கள் மிகப்பெரிய பங்காற்றியிருக்கிறார்கள். பிரபாவதி தேவி அவருடைய அன்னை, வசந்தி தேவி சிஆர் தாசனுடைய மனைவி, பிபா தேவி சரத் போஸினுடைய மனைவி, மற்றும் எமிலி ஷங்கர் அவருடைய மனைவியார், போஸினுடைய மனைவியார். இவர்கள் நால்வரும் நிறைவாழ்வு மறைந்தவர்கள். போஸ் தான் இளவயதிலேயே மறைந்து விட்டார். சிஆர் தாஸ் வங்காள முஸ்லிம்களின் நம்பிக்கையை சம்பாதித்தவர். அவர்களும் வங்காளியின் விவசாயிகள் பல பேர்கள், பெரும்பாலானவர்கள் இன்ஃபேக்ட் முஸ்லீம்கள் வந்து, அவர்களும் வங்காளியின் விவசாயிகளும் முன்னேறாவிட்டால் சுதந்திரத்திற்கு எந்த அர்த்தமும் கிடைக்காது என்பதை சிஆர் தாஸ் உறுதியாக நம்பியவர். போஸும் அதே போல்தான். அவரும் முஸ்லீம்களின் ஒத்துழைப்பு நமக்கு வேண்டும், அவர்களுடைய நம்பிக்கை இல்லாவிட்டால் இந்திய சுதந்திரத்திற்கு எந்த அர்த்தமும் இருக்காது என்பதை போஸும் உறுதியாக நம்பினார். ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெற்றதால் தாஸ் போஸ் இருவரும் சிறை தண்டனை பெற்று அலிப்பூர் சிறையில் அடைக்கப்பட்டனர். தாஸின் உடல்நலம் சரியாக இல்லாததால் அவருக்கு சமையல் வேலை செய்தவர் போஸ். உலகில் முதல் ஐசிஎஸ் சமையல்காரரை பெற்றவர் தாஸ் என்று சிறையில் இருப்பவர்கள் பேசிக்கொண்டார்கள். இது போஸின் முதல் சிறை அனுபவம். 11 முறை அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அதை தவிர 7 வருடங்கள் ஆங்கிலேயர் பிடியிலிருந்து தப்ப வெளிநாட்டு வாசம். 48 வயதே வாழ்ந்த அவர் இங்கிலாந்திலிருந்து திரும்பி இந்தியா வந்து சேர்ந்தது 1921 என்று சொன்னேன். அவர் இறந்தது 1945, அதாவது 24 வருடங்களில் 11 முறை சிறை, 7 வருடம் இந்தியா விட்டு பிரிந்து வாசம், பல நாட்கள் உடல்நலம் சரியாக இல்லாததால் மருத்துவமனைகளில் கழிக்க வேண்டிய கட்டாயம். அவருடைய அரசியல் வாழ்க்கையில் 10 வருடங்களுக்கும் குறைவாகத்தான் அவர் மக்களோடு கழித்திருப்பார். இது மிகப்பெரிய தியாக வாழ்வு.
1922 ஆண்டு சௌரி சௌராவுக்கு பிறகு காந்தி தன்னுடைய போராட்டத்தை கைவிட்டார். 1923 ஆண்டு மோதிலால் நேரு, சிஆர் தாஸ், சீனிவாச ஐயங்கார் போன்றவர் இணைந்து சுயராஜ்ய கட்சியை துவங்கினர். வங்காளத்தில் அது மிக வலுமிகுந்த கட்சியாக இருந்தது. காங்கிரஸ் கட்சி அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய குடையாக இயங்கிக் கொண்டிருந்தது. அதன் கீழ் இருப்பவர்கள் அனுமதிக்கப்பட்ட எந்த கட்சியில் வேண்டுமானாலும் இருக்கலாம். இதனால்தான் சுயராஜ்ய கட்சியில் இருந்து கொண்டு காங்கிரஸிலும் இருக்க முடிந்தது. போஸ் தாசுடன் சேர்ந்து இயங்கினார். கல்கத்தா நகராட்சியின் சிஇஓவாக அவர் நியமிக்கப்பட்டார். வாங்கும் சம்பளத்தில் பாதியை மக்களுக்காக செலவிடுவேன் என்ற உறுதிமொழியோடு கல்கத்தா நகராட்சியில் 30 பணியிடங்களில் 25 இடங்களை அவர் முஸ்லிம்களை நியமித்தார். இந்துக்கள் கடுமையாக கண்டித்தனர். ஆனால் காந்தி முழுவதுமாக ஆதரித்தார். காந்தி என்ன சொன்னார் என்பதை கேளுங்கள். இஃப் ஹிந்துஸ் விஷ் டு செட் இந்தியா ஃப்ரீ, தே மஸ்ட் பி வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் இன் ஃபேவர் ஆஃப் தர் முசல்மான் அண்ட் அதர் பிரதரன் என்று சொன்னார். இதுதான் நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் தேர்ந்தெடுத்த வழி. காந்தியாகட்டும், நேருவாகட்டும், சுபாஷ் போஸ் ஆகட்டும். 1924 ஆண்டு போஸ் மறுபடியும் எந்த காரணமும் காட்டப்படாமல் கைது செய்யப்பட்டார். ரெகுலேஷன் 3/1818 சட்டம் என்று ஒரு சட்டம். இந்த சட்டத்தின் கீழ் அரசு யாரையும் எந்த காரணமும் காட்டாமல் எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் சிறையில் வைத்திருக்கலாம். ரகசிய போலீஸ் போஸ் புரட்சியாளர்களை திரட்டுகிறார் என்ற குறிப்பை கொடுத்ததன் பெயரில் இக்கைது நடந்தது என்று தெரிகிறது. முதல் சில வாரங்கள் கல்கத்தா, பின் பர்மாவில் இருக்கும் மாண்டலே. 2.5 வருடங்கள் எந்த விசாரணையும் இல்லாமல் அவர் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார். அவர் சிறையில் இருக்கும்போது ஒரு துயரமான சம்பவம் நிகழ்ந்தது. சிஆர் தாஸ் திடீரென மறைந்து விட்டார். போஸின் மனமும் உடலும் சின்ன பின்னம் அடைந்து விட்டன. மே 27 அவர் விடுதலை செய்யப்பட்டும் உடல்நலம் தேர 6 மாதங்கள் எடுத்தன. அந்த வருட கடைசியில் போஸும் நேருவும் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அக்காலகட்டத்தில் இந்தியாவிற்கு முழு விடுதலை வேண்டுமா அல்லது டொமினியன் நிலை போதுமா என்ற வாதம் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டு வந்தது. டொமினியன் நிலை என்றால் ஆங்கிலேய அரசரை நாட்டின் அரசராக ஏற்றுக்கொண்டு இயங்குவது, அதாவது கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போல அப்படி இயங்க வேண்டும். இன்னொன்று வந்து ரிப்பப்ளிக், இந்தியா வந்து குடியரசாக இயங்குவது. போஸ், நேரு போன்ற இளைஞர்கள் முழு விடுதலை வேண்டும், இந்தியா ஒரு குடியரசாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் காந்தி, பொறுத்து பார்ப்போம், முதலில் டொமினியன் நிலை கேட்போம், அது கிடைக்கவில்லை என்றால் விடுதலை கேட்போம் என்றார். 1929 டிசம்பர் லாகூர் காங்கிரஸில் முழு சுதந்திர தீர்மானம், அதாவது பூரண சுவராஜ் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த லாகூர் காங்கிரஸ்லேருந்து திரும்ப வந்தவுடனே ஜனவரி 1930 போஸ் திரும்பவும் சிறைவாசம். சிறையில் காவலர்களால் தாக்கப்பட்டு தலையில் அடிபட்டது. சிறையிலிருந்து ஜனவரி 31 திரும்பி வந்தார். சில நாட்களிலே திரும்ப கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதாவது உப்பு சத்தியாகிரகம் நடந்தபோது திரும்ப சிறையில் அடைக்கப்பட்டார். காந்தி இர்வின் ஒப்பந்தம் ஏற்பட்டதனால் விடுதலை செய்யப்பட்டார். வெளியில் வந்தவுடனே அவர் காந்தியை சந்தித்து முழு விடுதலை கோரிக்கையை காந்தி விட்டுவிடவில்லை என்ற வாக்குறுதியை அவரிடம் பெற்றுக்கொண்டார். 31 நடந்த வட்டமேஜை மகாநாடு எந்த முக்கிய முடிவையும் எடுக்காததால் காந்தி 1932 திரும்பவும் ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். சுபாஷ் போஸ் திரும்பவும் சிறையில் அடைக்கப்பட்டார்.
சிறையில் உடல் நடம் மிகவும் குன்றியது. வெளிநாடு சென்றால் நலம் பெறலாம் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். ஆங்கிலேய அரசாங்கம் அவரை பிப்ரவரி 13 1933 எஸ்எஸ் கங்கே என்ற கப்பலுக்குள், அதுவும் படுத்த படுக்கையாக ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி அனுப்பிய பிறகுதான் அவர் விடுதலை அடைந்ததாக அறிவித்தது. ஆங்கிலேய அரசாங்கம் காந்தி நேரு போன்றவர்களை விட மிகப்பெரிய எதிரியாக சுபாஷ் போஸை பார்த்தது என்பது தெளிவு. அவரை சிறையில் அடைக்காமல் இந்த 10 வருடங்களில் அவர்கள் சிறையில் அடக்காமல் விட்டுவிடவே இல்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது. போஸ் 3 ஆண்டுகள் வெளிநாட்டில் கழித்தார். இக்காலகட்டத்தில் அவர் முசோலினியை பல தடவைகள் சந்தித்தார். ஜெர்மனியில் புதிதாக பதவியேற்றிருந்த ஹிட்லரையாவது அல்லது நாஜி கட்சியின் மற்ற பெரிய தலைவர்கள் யாரையாவது சந்திக்கலாம் என்று முயன்றார். ஆனால் முடியவில்லை. இந்தியர்களை ஹிட்லர் வித்தை காட்டுபவர்கள், ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவில் நடப்பதுதான் சரி என்று ஹிட்லர் சொன்னதையும் சுபாஷ் போஸ் உணர்ந்திருந்தார். ஆனால் ஹிட்லர் தூக்கி பிடித்த தத்துவம் இந்தியாவுக்கு ஏற்றதாக இருக்கலாம் என்று அவர் அந்த காலகட்டத்தில் நம்பினார். அவர் அந்த டயத்தில் வந்து அவருக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்து அவர் என்ன நினைச்சார்னா, ஃபாசிசமும் கம்யூனிசமும் சேர்ந்து மற்றொரு இசத்தை உருவாக்கும் என்று அவர் நினைத்தார். அதுக்கு சமயவாதா என்று அவர் பேரிட்டிருந்தார். வந்து அவர் என்ன சொல்கிறாரு, அது இந்தியாவில் நடக்கணும்னு அவர் நினைச்சார். அவர் என்ன சொல்கிறாங்கிறது கேளுங்க. வந்து இன் ஸ்பைட் ஆஃப் தி ஆன்டிதீசிஸ் பிட்வீன் கம்யூனிசம் அண்ட் ஃபாசிசம் தேர் ஆர் சர்டன் ட்ரேட்ஸ் காமன் டு போத். Both communism and fascism believe in the supremacy of state over the individual. Both denounce parliamentary democracy. Both believe in party rule. Both believe in the dictatorship of the party and the ruthless suppression of all dissenting minorities. Both believe in a planned industrial reorganization of the country. These common traits will form the basis of the new synthesis. That synthesis is called by me Samayavada, the doctrine of synthesis and equality. It will be India's task to work out this synthesis. இப்போது படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு படித்து இவ்வளவு தெரிந்த மனிதர் இது போன்று எழுதியிருக்கிறார் என்பதை எழுதியிருந்ததை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கு. வந்து இந்த டயத்தில் அவர் சர்தார் பட்டேலினுடைய பிரதர் விட்டல்பாய் பட்டேல் அவரை சந்தித்தார். விட்டல்பாய் பட்டேலும் சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றவர். பின்னால் உடல்நலம் மிகவும் குன்றி மரணத்தை எதிர்நோக்கியிருந்தார். அவருடைய கடைசி காலத்தில் அவரை பார்த்து கொண்டவர் சுபாஷ் போஸ். தன்னுடைய சொத்துக்கள் முழுவதையும் போஸ் பொது காரியங்களுக்காக செலவிடுவார் என்ற நோக்கில் போஸிற்கே அவர் எழுதி கொடுத்து விட்டார். இது வல்லபாய் பட்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்தது. பட்டேலும் சொத்தை தான் எடுத்துக்கணும்னு நினைக்கல. அவரும் பப்ளிக் செலவன் தான் நினைச்சார் வந்து. ஆனால் அது போஸுக்கு கொடுத்தது வந்து அவருக்கு பிடிக்கல. பட்டேலுக்கு வந்து சர்தார் வந்து சர்தார் நீதிமன்றத்தை நாட்டினார். கடைசியில் தீர்ப்பு சர்தார் பட்டேலுக்கு சாதகமாக தான் முடிந்தது. சர்தார் சொத்தை அவருக்கு எடுத்துக்கல முன்னாடி சொன்ன மாதிரி, அதுவும் பொதுப்பணிக்காக தான் செலவிட்டார் அவரும். ஆனால் இதனால் போஸுக்கும் சர்தார் பட்டேலுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டுவிட்டது. பின்னால் நடந்த சம்பவங்களுக்கு இப்பிளவே காரணமாக இருக்க வாய்ப்பிருக்கிறது. இதே காலகட்டத்தில் தான் நேரு கமலா நேருவை சுவிட்சர்லாந்துக்கு கூட்டி வந்தார். கமலா நேரு காசநோயால் அவதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தார். அப்போது நேருவின் கூட அவரை பார்த்து கொண்டவர் சுபாஷ் போஸ். மரணமடையும் போதும் அவர் நேருவோடு இருந்து இறுதிச் சடங்குகளை நடத்தி கொடுத்தார். இருவருக்கும் இருந்த நெருக்கம் மிகவும்
இந்த சமயத்தில் வலுவடைந்தது. நேரு காந்திக்கு அடுத்தபடியாக மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர் என்பதில் போஸுக்கு எந்த ஐயமும் இருந்ததே இல்லை. நீங்கள் ஒருவர்தான் காந்திக்கு எதிராக எந்த நிலைப்பாட்டையும் எடுக்க முடியும் என்று போஸ் சொன்னார். ஐ ஏர்னஸ்ட்லி ஹோப் தட் யூ வில் ஃபுல்லி யூட்டிலைஸ் யுவர் பப்ளிக் பொசிஷன் இன் மேக்கிங் டெசிஷன்ஸ். இது அவர் நேருக்கு எழுதுறார் வந்து. ஐ ஏர்னஸ்ட்லி ஹோப் தட் யூ வில் ஃபுல்லி யூட்டிலைஸ் யுவர் பப்ளிக் பொசிஷன் இன் மேக்கிங் டெசிஷன்ஸ். ப்ளீஸ் டூ நாட் கன்சிடர் யுவர் பொசிஷன் டு பி வீக்கர் தேன் இட் ரியலி இஸ். காந்திஜி வில் நெவர் டேக் அ டெசிஷன் விச் வில் எலினேட் யூ. இதுதான் அவர் நேருக்கு எழுதுறார் வந்து. யுவர் ஆஸ் பாப்புலர் ஆஸ் மகாத்மா காந்தி இஸ் அப்படின்னு போஸ் வந்து நேருக்கு எழுதுறார். இவர் ஐரோப்பாவில் இருக்கும்போது அவருடைய இந்தியன் ஸ்ட்ரகிள்ங்கிற புத்தகம் வந்தது. ஆனால் நல்ல ரிவ்யூ, அதுக்கு நல்ல ரிவ்யூ இருந்தது. ஆனால் அதே டயத்தில் வந்து நேருனுடைய சுயசரிதையும் வந்ததுனால அதனுடைய வெற்றி வந்து மற்ற புத்தகங்களுடைய வெற்றியெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டு வந்து இதே டயத்தில் தான் போஸுக்கு வந்து காதல் ஏற்பட்டது. எமிலி ஷென்கல் என்ற பெண் அவரிடம் காரியதரிசியாக சேர்ந்தார் அவருடைய புத்தகத்தை தட்டச்சு செய்வதற்காக. இருவருக்கும் இடையில் காதல் மலர்ந்தது. பெண் புலி என்று அவர் எமிலியை அழைத்தார். அவர்தான் காதலை வெளிப்படுத்தினார் என்று எமிலி சொல்கிறார். போஸ் இந்தியாவுக்கு திரும்பி வந்தால் கைது செய்யப்படுவார் என்று எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. இந்திய அரசே அவ்வாறு சொல்லியது. ஆனாலும் அவர் ஏப்ரல் 1936 பம்பாயில் இறங்கினார். இறங்கிய உடனேயே அவர் கைது செய்யப்பட்டார். இந்தியா முழுவதும் கொந்தளித்தது. நேருவின் விருப்பப்படி 10 மே 1936 சுபாஷ் தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டது. உடல் நலம் மிகவும் குன்றி போனது. பல நாட்கள் மருத்துவமனைகளிலேயே கழித்தார். 11 மாதங்களுக்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டார். எத்தனை தடவை அவர் சிறைக்கு சென்றிருக்கிறார் என்று பாருங்கள். அவருடைய இளைய வயது எமிலியோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்தார். இவ்வளவு தூரம் இருந்தும் அவர் எமிலிக்கு எழுதின ஒரு கடிதத்தை படிக்கும்போது ரொம்ப மனது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நாட் அ சிங்கிள் டே பாசஸ் தட் ஐ டூ நாட் திங்க் ஆஃப் யூ. யூ ஆர் வித் மீ ஆல் த டைம். ஐ கெனாட் டெல் யூ ஹவு லோன்லி ஐ ஹவ் பீன் ஃபீலிங் ஆல் தீஸ் மந்த்ஸ் அண்ட் ஹவு சாரோஃபுல். ஒன்லி ஒன் திங் குட் மேக் மீ ஹாப்பி பட் ஐ டூ நாட் நோ இஃப் தட் இஸ் பாசிபிள். ஹவர் ஐ எம் திங்கிங் ஆஃப் இட் டே அண்ட் நைட் and praying to God to show me the right path. அதாவது எமிலியோடு இருக்கணுங்கிறது அவர் நினைக்கிறார் வந்து. இந்த கடிதங்களை படிக்கும்போது அவருக்குள் நடந்த போராட்டங்களின் பரிமாணங்களை பற்றி ஒரு சிறிய புரிதல் நமக்கு ஏற்படுகிறது. அவர் மீது நாம் வைத்திருக்கும் மதிப்பு மேலும் உயர்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அக்டோபர் 1937 காங்கிரஸ் தலைவர்கள் கல்கத்தாவில் கூடினார்கள். சுபாஷ் அவருடைய தந்தையின் வீட்டில் இருந்தார். அது எல்ஜின் ரோடில் இருந்தது வந்து. அது பக்கத்தில் சரத்போஸுடைய மிகப்பெரிய வீடு, உட்பன் பார்க் வீடு. அந்த வீட்டில் வந்து காந்தி வந்து 3rd floor இருந்தார், நேரு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில். இவர் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்ததுக்கு தான் சொல்கிறேன் வந்து. காந்தி இருந்தபோது அவருக்கு இரத்த அழுத்தம் வந்து பயங்கரமாக ஏறிடுது வந்து. அப்போ ரொம்ப உடல்நிலை ரொம்ப குன்றி போன உடனே குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் காந்தியை சந்திக்க அங்கு வந்தார். அவரும் ரொம்ப வயதானவர், அவருக்கும் உடல்நலம் சரியில்லை. 3rd மாடிக்கு ஏற முடியாத ஒரு நிலைமை. அவரை நாற்காலியில் வைத்து 4 பேர்கள் தூக்கிச் சென்றனர். அவர்கள் சரத்சந்திர போஸ், சுபாஷ் சந்திர போஸ், ஜவஹர்லால் நேரு, காந்தியினுடைய செயலாளர் மகாதேவ தேசாய். எப்படிப்பட்ட வாகனம் ரவீந்திரநாத் தாகூருக்கு கிடைத்திருக்கு என்று பாருங்கள். கல்கத்தா நகரமே சரத்சந்திர போஸ் வீட்டிற்கு முன்னால் திரண்டு விட்டது என்று சொல்லப்படுகிறது. காந்தி அந்த சமயத்தில் சுபாஷ் போஸை காங்கிரஸ் தலைமையை நேருவிடமிருந்து
ஏற்க வேண்டும், சுபாஷ் போஸ் வந்து காங்கிரஸ் தலைமையை நேருவிடம் இருந்து ஏற்க வேண்டும் என்று விரும்பினார். காங்கிரஸின் பழைய தலைமுறையினரான பட்டேல் போன்றவர்கள் கடுமையாக எதிர்த்தும் காந்தி சுபாஷ் தான் தலைவராக ஆக வேண்டும் என்று உறுதியாக நின்றார். நவம்பர் 37 போஸ் வந்து திரும்ப ஐரோப்பா சென்றார். இந்த காலகட்டத்தில் அவர் வந்து தன்னுடைய சுயசரிதை எழுதணும்னு நினைச்சார். வந்து அதுக்கு பேர் இந்தியன் பில்கிரிம்னு பேர் வேறு வச்சுட்டார். அது வந்து மொத்தம் அது 10 அத்தியாயம் கொண்ட அந்த புஸ்தகம் வந்து அது முற்று பெறாத புஸ்தகம். அது அவர் ஐசிஎஸ் பதவியை ஒதுக்கிதலோட நின்று போச்சு. அதோட இந்த டயத்தில் நம்ம ஏகே செட்டியார் வந்து அவரை போய் பார்த்துருக்கார். அதாவது ஏகே செட்டியார் வந்து அவர் ஆஸ்திரியாவில் உள்ள பெட்கஸ்டைன் சிட்டியில் வந்து அவரை பார்த்து குறித்து இருக்கார். இதை பற்றி நம்ம நண்பர் வெங்கடாஜலபதி வந்து ஆங்கிலத்தில் இதை பற்றி ஒரு கட்டுரை இருக்கார். அதாவது செட்டியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் போஸின் தரிசனம் கிடைக்காதா என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். நான் இங்கு அவரை மிக அருகில் சென்று பார்த்து கொண்டிருக்கிறேன். நற்பயன்தான் என்று செட்டியார் சொல்கிறார். எனக்கு ஓட்டலில் ஒதுக்கப்பட்ட அறைக்கு போஸ் அவர்களே அழைத்து சென்று கழிப்பறை எவ்வாறு இயங்குது என்பதையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இரவு முழுவதும் பரவசத்தில் தூங்க முடியவில்லை என்கிறார். மறுநாள் படம் எடுக்கும் போது செட்டியாரின் கைவிரல்கள் குளிரில் விரைத்து போய்விட்டன. இரத்தம் ஒழுகத் தொடங்கிவிட்டது. போஸ் உடனே தன் கைக்குட்டையால் அவர் விரல்களை கட்டி படம் எடுத்தது போதும் என்றார். ஒரு வாரம் அவரோடு தங்கினேன். நான் கேட்டது சில மணி நேரங்கள் மட்டுமே என்கிறார் செட்டியார். டிசம்பர் 6 சுபாஷ் எமிலியை ரகசியமாக மணந்து கொண்டார். ஏன் ரகசியம் என்பதற்கும் விளக்கத்தை எமிலி அளிக்கிறார். சுபாஷுக்கு நாடுதான் எப்போதும் முதலில். திருமண செய்தி வெளியில் வந்தால் பரபரப்பு சமாளிக்க முடியாதபடி பெரிதாகிவிடும் என்று அவர் நினைத்தார். இச்சமயத்தில், அதுவும் காங்கிரஸ் தலைவராகும் சமயத்தில், அந்த பரபரப்பு தேவையில்லை என்று போஸ் நினைத்தார். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங்னா, இதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னால் தான் இங்கிலாந்தின் 7 எட்வர்டு காதலுக்காக அரச பதவியை துறந்தார். ஆனால் போஸ் நாட்டுப்பணிக்காக காதலை பின்னுக்கு தள்ள தயாராக இருந்தார். பார்க்க போனால் இந்த போஸ் எமிலி காதல் கதை வந்து உலகின் மிக உயரிய காதல் கதைகளில் ஒன்று. உண்மையான காதல் கதை இது வந்து பொய்யில், இது ரோமியோ ஜூலியட் மாதிரியோ மற்ற மாதிரியோ இது இட்டுக்கட்டின கதை இல்லை. உண்மையாக நடந்த கதை வந்து. இதை பற்றி நாம் அதிகம் பேசாமலும் எழுதாமலும் இருப்பது நம்முடைய இலக்கிய வளர்ச்சியின் நிலைமையை துல்லியமாக காட்டுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எனக்கு தெரிந்த ஒரு புத்தகமும் இந்த லவ் ஸ்டோரியை பற்றி வந்ததாக தெரில. ஒரு நாவலோ ஒரு புத்தகமும் வந்ததாக எனக்கு தெரில. பெங்காலியில் வேணால் ஒரு வேளை இருக்கலாம், எனக்கு தெரில. இந்தியாவுக்கு திரும்புறதுக்கு முன்னால் அவருக்கும் ஆர்பி தத், ரஜினி பாம் தத்னு ஒரு பெரிய பிரிட்டிஷ் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பின்னால் உறுப்பினராக இருந்தார். அவருக்கும் இடையில் ஒரு நேர்காணல் இருந்தது. அந்த நேர்காணல் போது போஸ் வந்து முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். ரெண்டு மூணு விஷயத்தை சொல்கிறார் வந்து. அதாவது இந்திய சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் காங்கிரஸ் மிகவும் வலுவான விரிவான ஏகாதிபத்திய எதிர்ப்பு முன்னணியை அமைக்க வேண்டும். அந்த முன்னணியினுடைய குறிக்கோள் வந்து 2 இருக்க வேண்டும். 1, அரசியல் விடுதலை. 2, சோசியலிச அரசை நிறுவுவது. இது போஸ் வந்து சொல்கிறார். இது போஸ் சொன்னதான் வந்து அந்த நேர்காணல் சொல்கிறார் வந்து, நான் முன்னால் பாசிச கம்யூனிசம் 2 இணைந்து செயல்படுதல், அது 2 சிந்தசிஸ் இருக்குன்னு சொன்னது வந்து சரியானதான் எனக்கு இப்போ தோணலைங்கிறதையும் சொல்கிறார் இந்த டயத்தில். இது அவருடைய ஸ்டாண்ட் வந்து மாறியிருக்கு. இதுக்கப்புறம் பின்னால் திரும்ப மாற்றிட்டார், அது வேறு விஷயம். பட் இது இந்த காலகட்டத்தில் அவருடைய ஸ்டாண்ட் இதாக இருந்தது வந்து, கம்யூனிஸ்டுகள் தேசிய விடுதலைக்காக குரல் கொடுப்பது தனக்கு நிறைவை அளிக்கிறது என்று சொன்னார். லண்டனில் அவர் யாரெல்லாம் பார்த்தாருன்னா, அட்லி பார்த்தார், ஷாபோர்ட் கிரிப்ஸ் பார்த்தார், லான்ஸ்பெரி பார்த்தார், கிரீன்வுட் பார்த்தார், எல்லாம் லேபர் பார்ட்டியின் லீடர்ஸ். அதுக்கப்புறம் அவர் பார்த்த அறிவிசைகள் எல்லாருமே இடதுசாரிகள் தான். அதாவது பீப்புள் லைக் ஹெரால்ட் லாஸ்கி, ஜேபிஎஸ் ஹால்டேன், ஜிடிஎஸ் கோல் போன்றவர்களை பார்த்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஈமன் டிவெல்ரா, ஐரிஷ் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஐரிஷ் புரட்சி வீரர், தூக்குமிடையிலேருந்து இறங்கி அயர்நாட்டினுடைய பிரதமரான
ஈமன் டிவேல்ராமையும் அவர் சந்தித்தாருங்க. இது போஸினுடைய வாழ்க்கையினோட ஒரு உச்சக்கட்டம் தான் இந்த இந்த காலகட்டம் வந்து. அவருடைய அதே டயத்துலலாம் வந்து அவர் கல்யாணம் பண்ணிட்டார், இவ்வளோ பெரிய லீடர்களை பார்க்குறாரு. அப்புறம் ஹரிபுரா காங்கிரஸ் வந்து அவர் தலைமை தாங்குறாரு. அவருடைய அந்த ஹரிபுரா காங்கிரஸினுடைய ஒரு உரை இருக்கு பாருங்க, அது வந்து அவர் வாழ்க்கையில் நிகழ்த்திய மிக முக்கியமான உரைகளில் ஒன்று என்று தான் சொல்ல வேண்டும். எதிர்கால இந்தியா எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை அவர் எப்படி நினைத்தார் என்பதை நமக்கு தெளிவாக சொல்கிறது. முதலில் அவர் சொல்கிறார், வெள்ளையர் மீது எனக்கு தனிப்பட்ட எந்த வெறுப்பும் இல்லை என்று. உண்மையாகவே ஆட்சி புரியும் மக்கள் மீது பற்றிருந்தால் பிரிட்டிஷ் பேரரசு தன் காலடியில் கிடக்கும் நாடுகளை ஃபெடரேஷன் ஆஃப் ஃப்ரீ நேஷன்ஸ், அதாவது விடுதலை பெற்ற நாடுகளின் ஒன்றியமாக மாற்ற வேண்டும் என்கிறார். பின்னால் காமன்வெல்த் வந்து இல்லையா, அதை அவர் எஸ் ஃபோர்ஸின் தட் காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் முன்னால் வந்து இல்லையா, அதை ஃபோர்ஸின் பண்ணுறார். லெனினை மேற்கோள் காட்டி நாங்கள் எங்கள் விடுதலைக்காக மட்டும் பாடுபடவில்லை, பிரிட்டனில் வாழும் ஏழை மக்களின் விடுதலைக்காகவும் பாடுபடுகிறோம் என்று சொன்னார். லெனின் பேரை லெனின் பேரை சொன்னோடனே மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி இருந்திருக்கும், அந்த வலது நாடுக்கு ஒரு மாதிரி நிச்சயம் இருந்திருக்கும். வந்து 1935 அரசியல் சட்டத்தில் இருந்த ஒன்றிய அமைப்பை வலிமையாக எதிர்த்த போஸ், அரசர்களின் அதிகாரத்தை தூக்கி பிடிக்கும் அச்சட்டம் இந்தியாவை துண்டு துண்டாக போவதற்கு வழிவகுக்கும் என்றார். அவர் மாநிலங்களுக்கு பிரிந்து கொடுக்கும் உரிமை கொடுப்பதை அவர் ஆதரிக்கவில்லை. அதே சமயம் அவர் ஹிந்தி உருது கலந்த ஹிந்துஸ்தானி தான் தேசிய மொழியாக இருக்க வேண்டும், ஆங்கிலம் இருக்கக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருந்தார். ஆனால் மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தார். மைனாரிட்டிகளை அதாவது சிறுபான்மையினருக்கும் எல்லா சுதந்திரத்தையும் சுதந்திரங்களையும் அளிக்க வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தார். அவர் சொல்கிறார், A strong central government had to be balanced by the need to put all minority communities as well as provinces at their ease by allowing them a large measure of autonomy in cultural as well as governmental affairs. இதில் முஸ்லீம்களுக்கும் தலித்துகளுக்கும் மிக மிக ஆதரவாக தெளிவாக பேசினார். இதே கூட்டத்தில் இந்தியர்கள் குழந்தைகள் அதிகம் பெறுகிறார்கள், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரச்சனை குடும்பத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதுதான் என்று சொல்கிறார். நிலப்பிரபுத்துவத்தை ஒழிக்க வேண்டும், இந்திய விவசாயி கடனாளியாக இருக்கிறான், அந்த நிலைமை மாறுவதற்காக எல்லா நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்றும் சொல்கிறார். ஆனால் இந்தியா மாற வேண்டுமென்றால் தொழிற்சாலைகள் பெருக வேண்டும் என்பதிலும் அவர் உறுதியாக இருக்கிறார். However much we may dislike modern industrialism and condemn the evils which follow in its train, we cannot go back to the pre-industrial era, even if we desire to do so. இது காந்திக்கு ஒரு டிங்கு வந்து, even if we desire to do so. முக்கியமாக அவர் இந்தியாவை ஒரு சர்வாதிகார நாடாக ஆக வேண்டும் என்று சொல்லவே இல்லை. சுதந்திர இந்தியாவில் பல கட்சிகள் இருக்கும், காங்கிரஸ் கட்சியிலும் உள்கட்சி ஜனநாயகம் இருக்கும், தலைவர்கள் மேலிருந்து மக்கள் மீது சுமத்தப்பட மாட்டார்கள், கீழிருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்றெல்லாம் அவர் தன்னுடைய பேச்சில் சொல்கிறார். அவர் காங்கிரஸ் தலைவரானதும் ரெண்டு முக்கியமான காரியங்களை செய்தார். கட்சியின் சார்பில் தேசிய திட்டக்குழு ஒன்றை நேருவின் தலைமையில் அமைத்தார். அதில் யாரெல்லாம் மெம்பராக இருந்தாங்கன்னா மேக்னா சாகா, ஜேசி குமரப்பா போன்றவர்கள்லாம் அதில் மெம்பராக இருந்தாங்க. வந்து இந்தியாவின் தொழில் முன்னேற்றம், விவசாயம், தனியார் துறை, சிறு தொழில்கள், கிராமப்புற தொழில்கள், மின்சாரம், தகவல் தொடர்பு போன்றவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டுமானால் திட்டமிடுவது அவசியம் என்று அவர் நிச்சயமாக நினைத்தார். அவர் செய்த ரெண்டாவது காரியம் ஜின்னாவை சேர்ந்திருந்தது. ஜின்னா அப்போ காங்கிரஸோட உடன்படிக்கை செய்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் அவர் விதித்த நிபந்தனை, இந்திய முஸ்லீம்களுக்கு ஒரே பிரதிநிதி முஸ்லீம் லீக் மட்டுமே, காங்கிரஸ் முஸ்லீம்கள் சார்பாக பேசக்கூடாது, அது இந்துக்களின் பிரதிநிதி என்பதே. இது காங்கிரசினுடைய அடிமடியில் கை வைக்கிற மாதிரி இருந்ததுனால பேச்சு வந்து ஒரு முன்னேற்றம் ஒன்று ஏற்படாமல் பேச்சு தோல்வியில் முடிந்தது.
சுபாஷ் போஸினுடைய பல நடவடிக்கைகள் காங்கிரஸ் வலதுசாரிகளுக்கு பிடிக்கவில்லை. அவருடைய பேச்சும் அவர் அதாவது இடையில வந்து வலதுசாரிகள் வந்து ஆங்கிலேய அரசாங்கத்தோட ஒரு கான்ஸ்பிரசி சேர்ந்து ஒரு கூட்டு வச்சிருக்காங்க, ரகசிய கூட்டு வச்சிருக்காரு, இது வரலாறு பேசிட்டு இருந்தார் வந்து. இது அவங்களுக்கு பிடிக்கலை. இப்போ இது இந்த டயத்தில் வந்து இந்த சுபாஷ் போஸும் சரத் போஸும் அந்த பெங்கால் அப்போ கிருஷக் பிரஜா பார்ட்டின்னு ஒரு கட்சி, அது ஃபசலுக முன்னால் அதை பற்றி பேசியிருக்கேன் நான் வந்து ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபசலுகனுடைய கட்சி, அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தால் இந்து முஸ்லீம் ஒற்றுமை ஏற்படும் என்று நம்பினார்கள். ஆனால் வங்காளத்திலே பல காங்கிரஸ்காரர்கள் அதுக்கு எதிராக இருந்தாங்க. வந்து காந்தி முதல்ல அந்த கூட்டணிக்கு சப்போர்ட் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் பிர்லா வந்தாங்க, அப்புறம் நிறைய வங்காளத்தில் நிறைய காங்கிரஸ்காரர் வந்ததுனால காந்தி வந்து இந்த கூட்டணி வேண்டாம் என்று ஒரு இந்த பரிந்துரையை வந்து அழுத்தார். காந்தியினோட அந்த முடிவு வந்து போஸ் பிரதர்ஸுக்கு வந்து ரொம்ப ஏமாற்றத்தை அளித்தது. இது ஒரு காந்திக்கும் அவருக்கும் இடையில ஒரு ரிஃப்ட் ஏற்படுறதுக்கு இது ஒரு காரணம். இந்த அந்த வருடம் பூராமே அந்த வருடம் முன்னேற இந்த வருடம் போஸ் செயல்படும் விடுதம் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கவே இல்லை. யார் சொன்னதையும் கேட்க மாட்டார், தான் தோன்றியாக செயல் இயங்கிறார் என்று அவர்கள் நினைத்தார்கள். நேரு ஒருவர் தான் அவருக்கு துணையாக இருந்தார். ஆனால் நேருவையும் பகைத்து கொள்ள அவருக்கு அதிக நாள் எடுக்கவில்லை. 1939 போஸ்தாம் தலைவராக வர வேண்டும் என்று பலர் விரும்பினார்கள். தாகூர் கூட விரும்பினார். அவர் தாகூர் காந்திக்கு கடிதம் கூட இருக்கிறார். காங்கிரஸ் ஆனால் காங்கிரஸ் பெருந்தலைவர்கள் விரும்பவில்லை. காந்தி வந்து அப்போது நேருவை வந்து நீ தலைவராக இருந்தால் நேரு மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஆசாதை கூட்டார், ஆசாத் மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் சீதாராமையா, பட்டாபி சீதாராமையாவை தலைவராக வேண்டும் என்று காந்தி நியமித்தார். பட்டாபி சீதாராமன் வந்து எனக்கே அவர் காந்தி சொன்னப்படுது எனக்கே தெரியும்னு அவர் எழுதியிருக்கார். பட்டாபி சீதாராமன் வந்து எழுதியிருக்கார். வந்து காங்கிரஸ் இயக்கத்தில் நடந்த மிக கடுமையான போட்டிகளில் அது ஒன்று. அந்த போட்டியில் போஸ் வெற்றி பெற்றார்னு எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு 1580 ஓட்டு, சீதாராமையாவுக்கு 1375 ஓட்டு. இது முக்கியமாக சொல்ல வேண்டியது, ஆந்திராவை தவிர தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா காங்கிரஸ் உறுப்பினர்கள் போஸ் பின்னால் நின்றார். யூபியும் போஸ் பின்னால் இருந்தது, அஸ்ஸாமும் போஸ் பின்னால் இருந்தது, பெங்காலை தவிர. ஆனால் போஸுடைய வெற்றி வந்து அவருக்கு பின்னடைவு தான் தந்தது என்று சொல்ல வேண்டும். காந்தியை போல நடந்து கொள்ளவில்லை என்று நான் முன்னாலே சொல்லியிருக்கிறேன். அதை நான் திரும்பவும் சொல்கிறேன். காந்தி என்ன சொன்னார்னா, அவர் ஜெயிச்சிட்டார், ஆஃப்டர் ஆல் ஹி இஸ் நாட் அன் எனிமி ஆஃப் ஹிஸ் கண்ட்ரி, ஹி ஹஸ் சஃபர்ட் ஃபார் இட். இது ரொம்ப ஒரு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப உறுத்தலான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் போஸ் வந்து பொறுமையாக இருந்தார். போஸ் வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருந்தார். போஸ் என்ன சொல்கிறார் கேளுங்க வந்து, இட் பி மை எய்ம் அண்ட் அப்ஜெக்ட் டு ட்ரை டு வின் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் ஃபார் த சிம்பிள் ரீசன் தேட் இட் பி அ ட்ராஜிக் திங் ஃபார் மீ இஃப் ஐ சக்சீட் இன் வின்னிங் தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் அதர் பீப்புள் பட் ஃபெயில் டு வின் தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் மேன். பட்டேல் போன்றவர்களை மாற்றவே முடியவில்லை. அவர் போஸோடு வேலை பார்க்க முடியாது. ராஜாஜி அப்படி தான் நினச்சார். வந்து நேருவுக்கு ரெண்டு கட்ட நிலைமை. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, காங்கிரஸ் செயற்குழு முழுவதும் ராஜினாமா பண்ணுது. அந்த டயத்தில் காங்கிரஸ் மகாநாடு இருந்தபோது காங்கிரஸ் மகாநாட்டில் பந்த் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார். அதாவது பட்டேல் சுபாஷ் போஸ் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம், ஆனால் அவர் காந்தி சொற்படித்தான் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை மகாநாட்டில் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் வெற்றி அடைந்தது. போஸுக்கு ஓட்டு போட்டவர்கள் கூட அவர் காந்தியோடு ஏந்து இயங்கணும் தான் சொன்னாங்க. வந்து சோசியலிஸ்ட் அப்படி தான் சொன்னாங்க. ஜெயபிரகாஷ் நாராயண், லோகியா போன்ற சோசியலிஸ்ட்கள் கூட காந்தியை ஏற்று செயல்பட காங்கிரஸ் இடதுசாரிகளுக்கு வலுவில்லை என்றுதான் நினைத்தார். இதே மாதிரி 1936 நேரு காங்கிரஸ் தலைவராக இருந்த போதும் அவருக்கு வலதுசாரிகள் ஆதரவு அளிக்கவில்லை. நேருவும் ஒரு சமயத்தில் பதவி விட்டு விலக வேண்டும் என்று தான் நினைத்தார். ஆனால் கட்சியில் பெரும் பிளவை ஏற்படுத்த அவர் விரும்பவில்லை. படிப்படியாகத்தான் காங்கிரஸை சோசியலிச பாதையில் கொண்டு வர முடியும் என்று நினைத்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் காந்தியை எதிர்த்து செயல்பட விரும்பவில்லை. நேரு பல தடவைகள் போஸிற்கும் காந்திற்கும் இடையே திரும்ப இணக்கத்தை ஏற்படுத்த
முயன்றார். அவர் போஸை சாந்தி நிகேதனில் பர்சனலாக பார்த்து சந்தித்து பேசினார். போஸ் மிக கடுமையாக நேருவுக்கு கடிதங்கள் எழுதிய போதும் நேரு கோபப்படவில்லை. போஸை தன் தம்பி போலத்தான் நினைத்து நடத்தினார். அவரிடம் தெளிவாக சொன்னார், ஐ வாஸ் எகெயின்ஸ்ட் யுவர் ஸ்டாண்டிங் ஃபார் எலெக்ஷன் ஃபார் டூ மேஜர் ரீசன்ஸ். இட் மென்ட் அண்டர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஏ பிரேக் வித் காந்திஜி அண்ட் ஐ டிட் நாட் வாண்ட் திஸ் டு டேக் பிளேஸ். இட் வுட் மீன் ஆல்சோ ஐ தாட் ஏ செட் பேக் ஃபார் த ரியல் லெஃப்ட். த ஃபேக்ட் தட் இத ரெண்டாவது ரீசன் சொல்கிறாரு கேளுங்க வந்து, த ஃபேக்ட் தட் இன் இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ் யூ ஹேட் அ டிஃபரண்ட் வியூ ஃப்ரம் மைன் அண்ட் டிட் நாட் ஹோல்லி அப்ரூவ் ஆஃப் அவர் கண்டம்னேஷன் ஆஃப் நாட்சி ஜெர்மனி அண்ட் ஃபாசிஸ்ட் இட்டலி ஆடட் டு மை டிஸ்கம்ஃபர்ட். இது நேரு வந்து ஏன் அப்படி நீ தலைவனான விரும்பலைங்கிறத வந்து கிளீனாக அவட்ட சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் அவர் காந்திகிட்ட என்ன சொல்கிறார் கங்க வந்து, காந்தியிடம் நீ நினச்சா ஒரு நிமிஷத்தில் இந்த சிக்கலை அவிழ்க்க முடியும் என்று அவர் எழுதுகிறார். இட் சீம்ஸ் மீ தட் தெர் இஸ் நோ வே அவுட் அன்லஸ் யுவர் ப்ரிப்பேர்ட் ஷோல்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி யுவர் செல் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட். காந்தி வந்து மற்றவங்களை விட்டு இந்த விளையாட்டை விளையாட சொல்லிட்டு அவர் ஒதுங்கியிருந்தார் வந்து, அது கூடாதுங்கிறார் வந்து நேரு. யூ ஹேவ் டு கிவ் த லீட் அண்ட் யூ கெனாட் வெயிட் ஃபார் திங்ஸ் ஜஸ்ட் டு ஹேப்பன். அடுத்த வரி ரொம்ப முக்கியமான வரி. சுபாஷ் ஹேஸ் நியூமரஸ் ஃபெயிலிங்ஸ் பட் ஈஸ் சசப்டபிள் டு எ ஃப்ரெண்ட்லி அப்ரோச். ஐ ஆம் ஷுவர் இஃப் யூ மேட் அப் யுவர் மைண்ட் டு டூ ஸோ யூ குட் ஃபைண்ட் அ வே அவுட். ஐ திங்க் தேட் யூ ஷுட் அக்செப்ட் சுபாஷ் ஆஸ் பிரசிடென்ட். டு ட்ரை டு புஷ் இம் அவுட் சீம்ஸ் டு பி அண்ட் எக்ஸீடிங்லி ராங் ஸ்டெப். ஆஸ் ஃபார் ஒர்க்கிங் கமிட்டி இட் இஸ் ஃபார் யூ டு டிசைட். த ஐடியா ஆஃப் ஹோமோஜினிட்டி இஃப் நேரோலி இன்டர்பிரட்டட் வில் நாட் லீட் டு பீஸ் ஆர் எஃபெக்டிவ் ஒர்க்கிங். ஆனால் காந்தி மிகவும் பிடிவாதமாக இருந்தார். நீ நினைத்தபடி காங்கிரஸ் செயற்குழுவை அமைத்துக்கொள் என்று சொன்னார். செயற்குழு இல்லாமல் கட்சி செயல்பட முடியாது என்பது போஸுக்கு தெரியும். அதனால் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை கட்சிக்கு அளித்தார். அந்த சமயத்திலும் நேரு சமரசம் செய்ய முயற்சித்தார். ஆனால் அது தோல்வியில் தான் முடிந்தது. இதில் ட்ராஜடி என்னென்னா, போஸ் வந்து காந்தியை விட நேரு தான் தனக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தார் என்று நினைத்தார். அவர் நேருக்கு எழுதும்போது சொல்கிறார், ஃபார் சம்டைம் நவ் யூ ஹவ் பிகம் கம்ப்ளீட்லி பயஸ்ட் அகேன்ஸ்ட் மீ. இது இந்த வார்த்தையோட அடுத்த வார்த்தை சொல்றது கேளுங்க வந்து, யூ ஹவ் டன் மோர் டு லோயர் மீ இன் த எஸ்டிமேஷன் ஆஃப் த பப்ளிக் தென் ஆல் த 12 மெம்பர்ஸ் ஆஃப் த ஒர்க்கிங் கமிட்டி புட் டுகெதர். இது போஸ் வந்து நேருக்கு எழுதுறார். இதுக்கப்புறமும் நேரு ஒரு போய் பார்த்தார், போஸ் போய் பார்த்தார் வந்து, அது வேற விஷயம் வந்து. போஸுடைய மனசு வந்து எப்படி அந்த காலகட்டத்தில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இந்த கடிதம் வந்து சொல்கிறது வந்து. போஸ் வந்து அப்போ இந்த டயத்தில் ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பை துவங்கியது வந்து காங்கிரஸ் வந்து அதை பிளவுபடுத்தும் நடவடிக்கையாக நினைத்தது. சில தகராறுகளுக்கு பின்னர் போஸ் வந்து கட்சியில் வந்து எந்த பதவியும் வைக்க முடியாது என்ற ஒரு விதியை கட்சி வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி. ஆனால் இந்த சமயத்தில் நேரு வந்து கிருஷ்ணமேனனுக்கு லெட்டர் எழுதியிருக்கார் வந்து. அதில் திரும்ப திரும்ப அவர் போஸுக்கு நடந்த வந்து நியாயமானது இல்லை என்று தான் சொல்லியிருக்கிறார் வந்து. ஆனால் அதே சமயத்தில் அவர் போஸ் குற்றமற்றவர் என்று நினைக்கவில்லை. ஹி சேஸ், ஐ ஹவ் நோ டவுட் த ஒர்க்கிங் கமிட்டி ஹஸ் ஆக்டட் ஆன் அக்கேஷன்ஸ் வெரி ராங்லி வித் ரிகார்ட் டு பெங்கால் அண்ட் ஐ ஹவ் நோ டவுட் தட் சுபாஷ் போஸ் ஹஸ் மேட் இட் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தி ஒர்க்கிங் கமிட்டி டு ஆக்ட் அதர்வைஸ். போஸ் நேருவிடம் நியாயமில்லாமல் நடந்து கொண்டார் தான் நடந்து கொண்டார் அதாவது நேருவிடம் நியாயமில்லாமல் நடந்து கொண்டார் என்றுதான் பல வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். நிரா சௌத்ரி வந்து இந்த டயத்தில் வந்து சரத்போஸினுடைய செயலாளராக இருந்தார். அவர் எழுதுகிறார், அவர் என்ன எழுதுகிறார் கேளுங்க வந்து, சுபாஷ் போஸ் அக்யூஸ் நேரு ஆஃப் பீயிங் த பிரின்சிபல் இன்ஸ்டிகேட்டர் ஆஃப் இஸ் பெர்சிக்யூஷன். நத்திங் குட் பி மோர் லேக்கிங் இன் டிக்னிட்டி அண்ட் மாடரேஷன் இன் த போஸஸ் than this way of taking their defeat. ஆனால் காந்தி ஏன் இப்படி நடந்து கொண்டார்? இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது இந்த என்டையர் எபிசோடை வந்து நம்ம ஒரு சினிமா கதையாக எடுத்தோன்னா அதில் வில்லன் வந்து நிச்சயம் காந்தி தான் இருப்பாருங்கிறது சந்தேகம் கிடையாது எனக்கு வந்து.
இது நிரா சௌத்ரி வந்து ரொம்ப அருமையான ஒரு கதை சொல்றார். வந்து காந்தி வந்து ஒரு வைஷ்ணவர், அவர் வந்து வைஷ்ணவரை மாதிரி தான் நடந்துட்டாருங்கிறார். எப்படின்னா, ஒரு வைஷ்ணவர் வந்து கங்கை கரையில் ஒருத்தனை கொல்றதுக்காக கத்தி எடுத்தாரன் வந்து. அவருடைய நண்பர் வந்து அந்த கதையில் வந்து தடுத்து வந்து நோ பண்ணாத, இதில் கிருஷ்ணஜீவன் வந்து கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சைதன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு. எல்லா உயிரிலும் கிருஷ்ணஜீவன் சொல்லியிருக்காருன்னு ஒன்று. இவர் என்ன செய்யணும் கேட்கும்போது, நீ அவன் கொலை பண்ண வேண்டாம், அவனை சாக்கலை கட்டி கங்கையில் எரிஞ்சிரு அப்படின்னாரு. அவன் காந்தி இதே மாதிரி தான் செய்தார். கொலை மத்தனை செய்யலையே தவிர, போஸை வந்து அவர் தானாக பதவி விலகி செய்ய என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாம் காந்தி செய்தார் என்பதை மீரா சௌத்ரி தெளிவாக சொல்கிறார். காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு கோணத்தில் பார்த்தாங்கன்னா, காந்தி இசேஸ் சுபாஷ் போஸ் வந்து இஸ் இர்ரிப்ரெசிபிள்னு சொல்கிறார். அதாவது எந்த கட்டுப்பாட்டுக்கும் அடைக்க முடியாதவர் சுபாஷ் போஸ். அவரை சாக்கல் எடுத்தால் நான் நினைக்கல வந்து காந்தி என்ன இந்த டயத்தில் வந்து இதை மாதிரி கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல், கட்சி கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவர்களுடைய நடவடிக்கைகள் அவ்வாறு இருக்கின்றன. அவரை தலைவராக இருந்தால் காங்கிரஸ் கட்சிக்கு வலுவான எதிர்காலம் இருக்காது. சுபாஷ் போஸுக்கு எதிர்காலம் இருக்கிறது. அவர் பின்னால் அவர் வந்து தலைவராக இருந்தால் காந்தி நினைச்சிருக்கார் வந்து. கட்டுப்பாடு என்றால் என்ன என்ற பாடத்தை அவருக்கு காந்தி அளிக்க நினைத்தார். அவர் அளிக்க நினைச்ச விதம் வந்து சரியில்லை, ஆனால் அளிக்க நினைத்ததுங்கிறது வந்து கரெக்ட் தான். நேரும் அப்படி தான் நினைச்சிருக்காரு, நேரும் அப்படி தான் சொல்லிருக்காரு வந்து. ஆனால் வரலாறு வந்து இதை வேறு விதமாக தான் நினைச்சது. இது ஐரணி என்னன்னா, கட்டுப்பாடு இல்லாதவர் என்று அழைக்கப்பட்ட போஸ் ஒருவர் தான் கட்டுப்பாட்டை தூக்கி பிடிக்கும் இராணுவம் ஒன்றை உருவாக்கி, தானாக உருவாக்கி அதற்கு தலைமையும் தாங்கினார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவது உலக யுத்தம் தொடங்கியதும் இந்தியா போரில் கலந்து கொள்ளும் என்று வைஸ்ராய் யாரையும் கலந்து கொள்ளாமல் அறிவித்தார். காங்கிரஸ் தேசிய அளவில் என்ன நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்க பாரதியார் ஒரு கூட்டம் ஒன்று நடத்தது. சுபாஷ் போஸையும் அந்த கூட்டத்திற்கு சுபாஷ் போஸும் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் காங்கிரஸ் உடனடியாக மக்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னார். அவர் ஆரம்பத்தில் தான் சொல்கிறார் வந்து, அவர் என்ன சொல்கிறார், சி அந்த டைத்தில் என்ன சொல்கிறார்கள் வந்து, ஜெர்மனி மே பி எ ஃபேசிஸ் ஆர் அன் இம்பீரியலிஸ்ட், ரூத்லெஸ் ஆர் குரூவல், பட் நாட்ஸிஸ் ஹவ் த குவாலிட்டிஸ் ஆஃப் ஸ்பீட், பிளானிங், எனர்ஜி அண்ட் விகர். ஒன் கெனாட் ஹெல்ப் அட்மைரிங் தீஸ் குவாலிட்டிஸ் ஆஃப் ஹர்ஸ், தட் இஸ் ஜெர்மனிஸ். குட் நாட் தீஸ் குவாலிட்டிஸ் பீஸ் யூட்டிலைஸ் ஃபார் ப்ரொமோட்டிங் எ நோபலர் காஸ். இப்போ அவருடைய ஸ்டாண்ட் வந்து மாறியிருக்கு, கொஞ்சம் முன்னாலோட கொஞ்சம் ப்ரோ நாஜியாக மாறிங்கிறது ரொம்ப தெளிவாது தெரியுது. ஏன்னா இங்கிலாந்தினுடைய தோல்வி வந்து நம்முடைய வெற்றியின்னவர் அந்த காலகட்டத்தில் நினைக்க தொடங்கிட்டார் வந்து. இந்த டயத்தில் ஜூலை 1940 பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து போஸை கடைசியாக கைது செய்தது. அதாவது ஹால்வெல் மெமோரியல்னு ஒன்று இருந்தது. ஹால்வெல் வந்து அதை அந்த கதை வேண்டாம், அந்த மெமோரியல் வந்து ரிமூவ் பண்ணணும்னு அஜிடேஷன், ஒரு உப்பு பெறாத விஷயம். அதுக்கு வந்து போஸை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருந்தவர் வந்து. போஸ் வந்து 5 ஜெயிலில் இருந்தார். நவம்பரில் வந்து என்னை விடுதலை செய்யுங்க, இல்லைன்னா நான் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன் என்று அறிவித்து உண்ணாவிரதத்தையும் தொடங்கினார். பிரிட்டிஷ் அரசாங்கம் போஸ் வந்து சிறையில் மரணம் அடைவதை விரும்பவில்லை. டிசம்பர் 5 அது திரும்ப அவரை படுத்த படுக்கையாக ஸ்ட்ரெச்சரில் அவருடைய எல்ஜின் வீட்டுக்கு அனுப்பி வச்சது. திரும்ப கைது செய்வோம், இப்போது தற்காலிகமாக விடுவித்திருக்கிறோம் என்றும் அது சொன்னது. ஆனால் போஸுங்கிற திட்டமே அப்போ வேறு. இப்போ தான் அவர் வந்து இங்கே இருக்கக்கூடாது, இந்தியாவில் இருந்தால் நமக்கு ஒன்றும் நடக்காது, இந்தியா விட்டு வெளியில் போகணும் அப்படின்னு நினைச்சார் வந்து. அவருடைய மருமகன் சிசிர் போஸ் ஒரு மருத்துவக்கல்லி மாணவர், அவருடைய உதவியுடன் தப்பிச் செல்ல திட்டம் வகுத்தார். பல திட்டங்களை சர்ச்சை செய்த பின் கடைசியில் சுபாஷ் போஸ் முகமது ஜியாவுதீன் என்ற முஸ்லீம் வேஷத்தில் இன்சூரன்ஸ் கம்பெனியின் வேலை பார்ப்பன் ஒருவராக இருக்கக்கூடிய அடையாளத்தை தேர்ந்தெடுத்தார். அந்த அடையாளத்துடன் தான் அவர் இயங்கினார். அதுக்கு தேவையான தொப்பி உடையெல்லாம் முன்னாலே வாங்கி வச்சுட்டாங்க வந்து. 21 காந்திக்கு அவர் கடிதம் ஒன்று எழுதுகிறார். அதில் அவர் சொல்கிறார், இந்தியாவின் விடுதலைக்காக காந்தி தொடங்கும் எந்த போராட்டத்திலும் நான் பங்கேற்க தயாராக இருக்கிறேன் என்று சொல்கிறார். காந்தியினுடைய பதில் ரொம்ப அருமையான பதில் வந்து, அவர் என்ன சொல்கிறார் வந்து, நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல இருக்கோம் வந்து. ஒன்று நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணால், இல்லை நீ என்ன கன்வின்ஸ் பண்ணுறோம். டில் தட் டைம்
நாம் இருவரும் தனித்தனி படகுகளில் பயணம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்று காந்தி போஸ்க்கு எழுதுகிறார். ஆனால் அதே சமயத்தில் அவர் கடைசி காந்தி என்ன சொல்கிறாருன்னா, டூ கெட் வெல் பிஃபோர் கோயிங் இன் ஃபார் ஃபயர் ஒர்க்ஸ். இவர் ஃபயர் ஒர்க்ஸ் பண்ண போகிறது தெரியாது காந்தி, பட் காந்தி சேஸ் தட் தட் லெட்டர். ஜனவரி 18ஆம் தேதி சிசிர் போஸ் அவர் வீட்டில் ரெண்டு கார் இருந்தது, இல்லை ஒன்று ஜெர்மன் கார், அது ரொம்ப எஃபிஷியண்டாக இருக்குன்னு ஜெர்மன் கார், வாண்டரர் ஜெர்மன் கார். அந்த காரில் காலை 1:30 போஸை பின்னால் ஏற்றிக்கொண்டு வீட்டுக்கு வெளியில் வந்தார். ஒருத்தரும் கவனிக்கல. அது அரசுக்கே வந்து போஸ் தப்பி விட்டார் என்ற செய்தி பத்திரிகையில் வந்தப்பறம் தான் தெரிஞ்சதுன்னு சொல்லப்படுறது. ஐ டோன்ட் நோ ஹவ் ஃபார் இட் இஸ் ட்ரூ. உண்மையிலே இது வந்து ரகசிய போலீஸ் மெத்தனமா அல்லது வெள்ளை அரசாங்கம் போஸ் இந்தியாவை விட்டு வெளியில் சென்றதால் தான் நல்லது என்று நினைத்து அவரை வெளியில் செல்ல விட்டார்களா என்பது சரியாக தெரியவில்லை. இன்று வரையும் இந்த ரகசியத்தின் முடிச்சு அவிழவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். காரில் தன்பாத் அருகிலுள்ள கோமோ சந்திப்பில் இன்னும் டெல்லி கால்கா மெயிலில் ஜியாவுதீன் ஏறினார். டெல்லியிலிருந்து 19ஆம் தேதி பெஷாவரை அடைந்தார். பெஷாவரில் அவர் மியான் அக்பர் ஷா என்பவரை சந்தித்து தாஜ்மஹல் ஹோட்டல் என்று ஒரு ஹோட்டல் சென்றார். மறுநாள் இன்னொரு நண்பர் வீட்டில் தங்கினார். அங்கிருந்து 26ஆம் தேதி கிளம்பி காபூலுக்கு 31ஆம் தேதி வந்தடைந்தார். இப்போ தல்வார்னு அவருக்கு ஒருவர் உதவி செய்தார். இந்த தல்வார் வந்து ஹி வாஸ் அ பிரிட்டிஷ் ஏஜென்ட், தட் இஸ் அப்சல்யூட்லி நோ டவுட். ஹி வாஸ் அ ஹீ ஹெல்ப்ட் பிரிட்டிஷ் அ லாட். ரகசிய போலீஸ் ரெக்கார்டு ஆவணங்களில் அவர் சில்வர் என்று அழைக்கப்பட்டார். ஆனால் இவர் சுபாஷ் தப்புவதற்கு முன்னால் ரகசிய போலீஸ் சேர்ந்தாரா அல்லது சோவியத் ஜெர்மனி சண்டை வந்தப்புறம், அதாவது நாசி சோவியத் வார் வந்தப்புறம் சேர்ந்தாராங்கிறது வந்து சரியாக தெரியல. சுபாஷ் போஸ் வந்து ரஷ்யாவுக்கு தான் முதலில் செல்ல நினைத்தார். ஆனால் அந்த சமயத்தில் ரஷ்ய அம்பாசடரோட தொடர்பு கொள்ள முடியவில்லை. சுபாஷ் வாஸ் கெட்டிங் இம்பேஷன், ஸோ ஹி கேட் கிராஷ்ட் இன்டு ஜெர்மன் எம்பசி இன் காபூல். அவரே உள்ளே நுழைந்து அவர் தான் சுபாஷ் போஸ்னு அறிமுகப்படுத்தி கொண்டார். அங்கு வரவேற்பு அவருக்கு நன்றாக இருந்தது. அவரை பற்றி முழு விவரமும் அறிய அவருடைய வாழ்க்கை குறிப்பை ஜெர்மானிய அரசாங்கம் கேட்டது. இந்த இங்கேருந்து இன்னும் வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக அவருடைய பயோகிராஃபி வந்து அனுப்பிச்சிருக்கான். அதில் வந்து இவருடைய கேரக்டரை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்து போஸ் இஸ் அ வெரி வெயின் அண்ட் புஷி கேரக்டர், ஹி எங்கேஜஸ் இன் ஆப்போசிஷன் ஃபார் அப்போசிஷன் சேக். இதில் இன்னொன்று சொல்கிறார் அந்த இந்த ஜெர்மன் வந்து, அவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்காக டபுள் ஏஜெண்டாக வேலை பார்க்கிறாரோ என்ற சந்தேகமும் எனக்கு இருக்குதுன்னு அந்த அந்த குறிப்பு வந்து சொல்லுது. ஆனால் அந்த குறிப்பு முக்கியமாக ஒன்று சொல்லுது, போசஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டட் ஜெர்மனி டு ப்ரொக்ளைம் எ கிளியர் பொலிட்டிக்கல் வியூ பாயிண்ட் வித் ரிகார்ட் டு இந்தியா அண்ட் ஹஸ் ஓப்பன்லி ஷோன் இஸ் டிஸப்பாயின்மெண்ட் தட் திஸ் ஹஸ் நாட் ஹேப்பன் அப்படின்னு அந்த குறிப்பு வந்து சொல்லுது. போஸுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை மிக தெளிவாக அந்த குறிப்பு வந்து சொல்லுது. ஜெர்மனி வந்து கடைசியில் மாஸ்கோ வழியாக பெர்லினுக்கு வர்றாங்கிறது ஒரு அனுமதி கொடுத்துட்டாங்க வந்து. ஸோ 18th March வந்து 1941 காபூல் வந்து புறப்பட்டு 31ஆம் தேதி மாஸ்கோ வந்தார். அப்புறம் இன்னும் 3 நாள் பெர்லின் போனான்னு நினைக்கிறேன், 3 நாள் பெர்லின் வந்தார். ஏன்னா 3 எமிலிக்கு எழுதுறார் வந்து, நான் வந்து சேர்ந்து விட்டேன்னு எழுதுகிறார் வந்து. இதில் முக்கியமாக என்ன பார்க்கணும்னா, போஸ் வந்து 3 மாதங்களுக்கு உள்ளாக ஆப்ரேஷன் பார்பரோசா ஜெர்மனி சோவியத் யுத்தம் துவங்கிவிட்டது. இப்போ போஸ் வந்து சோவியத் யூனியனில் சரணடைந்தால் வச்சுக்கலாம் அவசியம், அவரால் எம்எல்ஏ பார்த்துக்க முடியாது. பின்னால் ஸ்டாலினும் அந்த டயத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படும் ஒருவரை நிச்சயம் வரவேற்றிருக்க மாட்டார். வரவேற்றிருந்தாலும் அவர் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பார் அந்த காலகட்டத்தில், பிரிட்டிஷனுடைய எனிமிங்கும் போது அவர் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பாங்கிறதையும் நமக்கு நம்மளால் சொல்ல முடியாது. வந்து போர் துவங்கியவுடன் போஸினுடைய நிலைமை வந்து மிக மோசமாகத்தான் மாறியிருக்கும் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் கம்யூனிஸ்டுகளும் வந்து பிரிட்டனுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க துவங்கி விட்டார்கள். போஸ் வந்து பிரிட்டனுக்கு கனவுல கூட ஆதரிக்க தயாராக இல்லை. இது வந்து கம்ப்ளீட்லி அண்டாகனிஸ்ட் ஸ்டாண்டு. ஸோ அதனால் சோவியத் யூனியனில் அவர் இருந்திருந்தார்னா அவருடைய வாழ்க்கை மிக மிக கடினமாகத்தான் இருந்திருக்கும். அவர் பின்னால் செய்த செயற்பாடுகள் ஒன்றும் நடந்திருக்காது
என்றுதான் சொல்ல வேண்டும். இது அந்த வரலாற்றினுடைய இந்த திருப்பங்கள் வந்து மிக மிக விசித்திரமானவை, வந்து நம்மை மீண்டும் மீண்டும் வியக்க வைப்பவை. போஸுடைய அந்த கடைசி 4 ஆண்டுகளில் நடந்த திருப்பங்களை பற்றி என்னுடைய அடுத்த உரையில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.